முதல் வேவில் அதிர்ஷ்ட வருஷமா தப்பிச்சவங்க ரெண்டாவது வேவில மாட்டிப்பாங்க. அதிர்ஷ்டம் கை கொடுக்காது. அது மனிதனை அழிக்க போகிறது அந்த கிருமிக்கு தெரியாது. அந்த கிருமி தான் வாழ நினைக்குது. அது வாழறதுக்கான ஒரு உறுப்பு வந்து ஒரு இடம் வந்து மனிதனுடைய மூக்கு வழியா உள்ள நுழைந்து மனிதனுடைய சுவாச பாதையில் உள்ள லங்ஸ் அதுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த இடத்துக்கு போக ஆசைப்படுது. வெளியில போறப்ப போடுற மூக்குல போடுற மாஸ்க வீட்டுல வந்து மட்டும்தான் களத்துவன் இருக்கிறவங்களுக்கு இந்த நோய் ஒன்றும் செய்யாது. எந்த நாட்டுல மாஸ்க ஒழுங்கா போட்டாங்களோ அந்த நாட்டுல பரவல் கிடையாதுங்கிறத நல்லா புரிஞ்சுக்குங்க. மூணாவது நாள் நீங்க ஒருவேளை கோவிட் டெஸ்ட் எடுத்து பாக்குறீங்க, ரேபிட் டெஸ்ட் நெகட்டிவ், நம்பாதீங்க. என்னங்க மாஸ்க பத்தி இவ்வளவு தூரத்துக்கு யோசிக்கிறீங்களே? 12 மணி நேரம் 14 மணி நேரம் தியேட்டர்ல உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணப்ப அந்த டாக்டர்ங்களா நாங்க மாஸ்க் தானங்க போட்டுட்டு இருந்தோம். இன்னைக்கு அண்ணாத்த படத்துக்கு போட்டிருக்காங்க, சிவாவும் ரஜினியும் 2 மீட்டர் தள்ளி நிக்கிறாங்கன்னு அனுபவம் சொல்லி தந்திருக்கா உங்களுக்கு? 2 மீட்டர் தள்ளி நின்று பேசுங்க, யார்கிட்ட பேசினாலும். நீங்க ரெண்டாவது அலையை ஜெயிக்கிறதுக்கு ஒரே வழி, நமக்கு இந்தியாவில் ஆக்சிஜனை தேடாதீங்க, அங்க ஆஸ்பத்திரியை தேடாதீங்க, படுக்கையை தேட, மாஸ்க கலத்த மாட்டேன்டான்னு ஒவ்வொரு தமிழனும் நினைச்ச அன்னைக்கு தமிழ்நாட்டை அதை விட்டு போயிடும்.